நாகர்கோவில் அருகே உள்ள புத்தளம் பேரூராட்சியில் அதிகாரிகளின் துணையுடன் அரசு பொருட்களை கடத்தி திமுகவினர் கள்ள சந்தையில் விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்து புத்தளம் பேரூராட்சியின் தலைவராக திமுகவை சேர்ந்த சத்தியவதி இருந்து வருகிறார். தெரு விளக்குகள் அமைக்கவும் துப்புரவு பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஊழியர்கள் இருவர் மின் கம்பங்களில் பொருத்தி வைக்கப்பட்டிருந்த விளக்குகளை இருசக்கர வாகனங்களில் கடத்தி சென்றுள்ளனர். இதனைக் கண்ட பொதுமக்கள் அவர்களை விரட்டியடித்தனர். அதிகாரிகளின் துணையுடன் திமுகவினர் அரசு பொருட்களை திருடி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதாக தகவல் காவல் நிலையத்திற்கு அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். 34 லட்சத்துக்கு டியூப் லைட்டுகள், மின் விளக்குகள் வாங்குவதற்காக அவங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை டியூப் லைட் வாங்குவதாக சொன்னார்கள். ஆனால் எவ்வளோ டியூப் லைட் வாங்கினாலும் தெரியவில்லை. பல டியூப் லைட்டுகள் இதே போல் தான் விற்பனை செய்துள்ளார்கள் என்ற ஐயப்பாடு எங்களுக்கு எழுந்துள்ளது. அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் கூட உடந்தையோடு இந்த திருட்டு புத்தாளம் பேரூராட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல லட்சம் ஊழல் தொடர்ந்து புத்தாளம் பேரூராட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் உடனே கவனம் செலுத்தி புத்தாளம் பேரூராட்சியில் உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேண்டிய வேலைகளை உடனே செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம்.